ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2020 வெளியான மலங் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஸ்டோரியில் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு பெரிய இரவாக இருக்க போது, நான் தொடர்கொலை பண்ண போகிறேன், அதுவும் போலீஸ்காரங்களை எந்த இடத்துல எந்த டைமுக்கு சாவடிப்பேன் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. விடிஞ்சா கிறிஸ்மஸ், அதுக்கு முன்னாடி நாள் 7:30 ஸ்டார்ட் பண்ணி தொடர்கொலைகளையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எதற்காக பண்ணுறாரு, போலீஸ்காரங்க தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்க பாத்துட்டு சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோடைய பேர் அத்வி. ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. ஜெயிலில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மொட்டையன் நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டை பிடுங்கிட்டு சீனா போட்டுட்டு நடந்து போகிறான். ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. அந்த பிரேஸ்லெட்டை வாங்குறதுக்காக பக்கத்தில் வராரு. அந்த மொட்டையனோட அடியாட்கள்லாம் கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறாரு. சங்கடப்படாமல் எல்லோருமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக அந்த மொட்டையங்கிட்டையும் வராரு. ஆனாலும் அந்த மொட்டையை அந்த பிரேஸ்லெட்டை தரவே இல்லை. திரும்ப அந்த மொட்டையனை போட்டு அடித்து அவன் கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டை பிடுங்குறாரு. அந்த பிரேஸ்லெட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்டான பிரேஸ்லெட்டு. அதை பார்த்துக்கிட்டே கதற ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஆகாஷே அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு தெரியாது. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஊரில் ஒரு ஃபேமிலியை சதைச்சு கொலை பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப பெருமையான விஷயம், சாதனையான விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எவனோ ஒருத்தன் தான் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஆகாஷே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் கண்ணை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பூடு போட்டுறாரு. ஆர்டர் வந்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சாவுல உயிரோட தான் இருக்கிறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் வந்து இதயம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஒரு பூடு போட்டு அப்படியே மாசாக வெளியே வராரு. அப்போ ஒரு ஃபோன் கால் யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா ஹீரோ கிட்ட இருந்து தான். ஹீரோ ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாரு. யார் என்ன அப்படின்ற எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே ஷேர் பண்ணாமல், இன்னைக்கு நைட்டு இந்த இரவு உங்களுக்கு பெரிய இரவாக இருக்க போது, உங்கள் ஆளுங்க லைனாக சாவ போகிறாங்க, முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சேலஞ்சு வைக்கிறாரு. இந்த ஆகாஷேன்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இது ஒரு பிராங்க் காலாக இருக்கலாம், நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கே குடிச்சிட்டு உளர ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. ஹாப்பி சோலிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. அங்கே கட் பண்ணால் மைக்கேல் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஃபேமிலி கூட உட்காந்து டின்னர் செலிப்ரேஷனில் இருக்கிறாரு. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லோருமே மைக்கேல் கிட்டேயும் மைக்கேலோட மனைவி கிட்டேயும், ஏன் நீங்கள் இன்னும் குழந்தை பார்த்துக்கவே இல்லை, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு மைக்கேலோடைய மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மைக்கேலோடைய மனைவிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. கடுப்பாயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போயிட்டு யாருக்கிட்டையோ சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை மைக்கேல் கவனிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு வேற ஒரு ரூம்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க யாருக்கூடையோ சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேக் ரெடியா அப்படின்னு கேட்க உடனே மைக்கேலோடைய மனைவி கேக் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது இவர் போய் மொபைல் எடுத்து பார்த்துடுறாரு. ஒரு ஆண் நண்பர் கூட தான் மைக்கேலோடைய மனைவி சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளான்லேயும் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இதை மைக்கேல் பார்க்கும்போது அவருக்கு மனம் முடிஞ்சு போயிருது. மைக்கேலோடைய மனைவி கிச்சனுக்கு வந்து எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஒரு சில போலீஸ்காரங்கெல்லாம் வந்து வேலை வந்துருச்சு சார், ஒரு முக்கியமான டியூட்டி, நீங்கள் வரணும் அப்படிங்கும் போது நான் கிளம்புறேன், ஆனால் ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கோ, உன்னை அளவுக்கு அதிகமாக நான் காதலிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து மைக்கேல் கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்போ மைக்கேல் ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஒரு இடத்துல போலீஸ் ஆஃபீஸர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, அதுவும் தலைகளாக தொங்க விடப்பட்டு. அந்த கொலையை பார்க்கும்போது மேபி ராபரி பண்ணுறதுக்கான ஒரு அட்டம்ப்டாக இருக்கலாம், ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருக்கான்னு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மைக்கேலுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆகாஷே சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ராபரி அட்டம்ப்டெல்லாம் கிடையாது, என்ஜாய் பண்ணி தான் கொலை செஞ்சிருக்கிறான், பர்சனல் ரிவெஞ்சுக்காக தான் கொலை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது மைக்கேல் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவன் கொலை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி கொலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தான் கொலையை செஞ்சான், நான் ஏதோ ரேன்சம் கால் பிராங்க் அப்படின்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே இதை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கும் போது இது என்னுடைய கேஸு, இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு மைக்கேல் சொல்லிடுறாரு. அப்போ ஆகாஷே சொல்கிறாரு, நார்மலாகவே எனக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும், அந்த கொலையாளி எனக்கு கால் பண்ணி சேலஞ்சு விட்டு கொலை செஞ்சிருக்கிறான், இது ஒன்றும் முடிவில்லை, இது ஆரம்பம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோருமே அலர்ட் பண்ணுங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அவனுடைய டார்கெட்டு அப்படின்ற மாதிரி ஆகாஷே சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டில் ஒரு நாட்டை ரிமூவ் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக். அவர் ஹீரோ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக கோவாக்கு வராரு, என்ஜாய் பண்ணுறதுக்காக. கோவாவில் முத முறையாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அவங்க தான் ஹீரோன். ஹீரோனுடைய பேர் சாரா, நம்ம ஹீரோடைய பேர் அட்விட். இவங்க ரெண்டு பேருமே பேரை ஷேர் பண்ணிக்கவே கிடையாது, அந்த பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க ரைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. எல்லோரும் அங்கங்கே திருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காம்பவுண்ட் ஏறி குதிக்கும் போது ஹீரோயின் கையை நீட்டுறாங்க, என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ கையை கொடுத்து ஹீரோடைய புல்லட்டில் ஏற்றிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ
ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த நைட்டுக்கு ஒன்றும் வயசாகலை, 10 மணி தான் ஆச்சு, எங்கே தான் இருக்குது, வேற எங்காவது பார்ட்டி நடந்துச்சு அப்படின்னா அங்கே போய் கலந்துக்கலாம், ஸ்டஃப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது, இது ஸ்டஃபா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி யாராவது கிட்டே கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொருத்தங்க கிட்டேயா கேட்டு ஒரு இடத்துல பார்ட்டி நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே போன உடனே ஹீரோயின் ஒரு ஸ்டஃபை பற்றி சொல்கிறாங்க, அந்த ஸ்டஃபை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது இங்கே கிடைக்குமானு தெரில, செக் பண்ணி பார்க்குறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டு, நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் நகர்ந்து போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் ஜெஸி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு பையன் கூட ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஸ்டஃப் கேட்குறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஜெஸியை சீட் பண்ணிட்டு போகிறான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை ஜெஸி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது அந்த ஸ்டஃபை எடுத்துகிட்டு பக்கத்தில் வராங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்தீங்களா இல்லை ஒன்றா வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றா தான் வந்தோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒன்னா டெம்பரரியாக இருக்க போகிறீங்களா இல்லை பர்மனெண்ட்டாக இருக்க போகிறீங்களா அப்படின்னு ஜெஸி கேட்கும்போது, அதை நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல அப்படிங்கும்போது, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, எப்போதும் ஒன்றா இருங்க அப்படின்னு அந்த ஸ்டஃபை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த ஸ்டஃபில் 2 டேப்லெட் இருக்குது, அதை ஆஃபாக எடுத்து வாயில் வை, ஒன்றா வச்சின்னா ரொம்ப ஓவர் டோஸு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஒரு டேப்லெட்டை முழுசாக எடுத்து வச்சிடறாங்க, இன்னொரு டேப்லெட் எடுத்து ஹீரோட வாய்க்குள்ளேயும் வச்சிடறாங்க. உடனே ரெண்டு பேரும் ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிடறாங்க, ஜாலியாக அந்த பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ டென்ட்டுக்குள்ளேருந்து எழுந்து வராரு. நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்து அப்படியே அவங்க கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டில் ஒரு நாட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. இது என்னது எனக்கு புரியலையே அப்படிங்கும்போது, அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்குன்னு பக்கெட் லிஸ்ட் இருக்கு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பண்ணனும் வாழ்க்கையில அப்படின்னு ட்ரீம் இருக்கும் இல்லையா, ஒரு ட்ரீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டை ரிமூவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாக்கி அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் ஷேர் பண்றாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ எங்க போக போற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, பிளானே இல்லாமல் சுத்த போறேன் அப்படிங்கும்போது, இது நல்ல பிளானா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. என்னுடைய நம்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு, என்கிட்ட போனே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உன் பேராது சொல்லு அப்படிங்கும்போது சாரா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஜெஸி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணிட்டு நகர்ந்து போகிறாங்க. 7:30 நம்ம ஹீரோ முதல் கொலையை பண்ணியிருக்கிறாரு. அந்த இறந்து போன போலீஸ் ஆஃபீஸருடைய உடம்புல ட்ரக்ஸ் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட வேரியன்ட் ட்ரக் வந்து ஒரு நைஜீரியன் பர்சன் தான் சேல் பண்ணுவான் அப்படின்னு அந்த ஒரு நபரை தூக்கிட்டு வந்து இன்ட்ரோகேஷன் ரூமில் வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த ஆகாஷேன்ற போலீஸ் ஆஃபீஸருடைய விசாரணை வந்து ரொம்ப ரக்குடாக இருக்கும், கன்னெல்லாம் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே நம்ம மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு கைதியை இப்படியெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரோகேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உள்ள வராரு. ஆகாஷே லைட் ஆஃப் பண்ணிட்டு தர்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மைக்கேல் உள்ள வந்து இப்படியெல்லாம் அடிக்கூடாது அப்படிங்கும்போது, அப்புறம் எப்படி அவன்கிட்ட உண்மையை வர வைக்க முடியும், ஐயா சாமி நீ யார்கிட்ட அந்த ட்ரக்கை வித்தனை சொல்லியிருப்பா அப்படின்னா கேட்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அவனை அடிச்சானா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு மைக்கேல் கண்ணை வச்சு மிரட்டுறாரு. இங்கே சுடுங்க பார்க்கலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு மைக்கேல் சுட்டுறாருங்க. ஆனால் அதில் புல்லட் இல்லை. ஆனால் இதை பார்த்து பயந்து அந்த நைஜீரியன் பர்சன் வந்து உண்மையை சொல்லிடுறான், இந்த மாதிரி சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு, டேட்டா போட்ட பொண்ணு வந்து தான் என்கிட்ட ட்ரக் வாங்கிட்டு போச்சு அப்படின்னு ஹிந்தி மராத்தின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்கிறான். இப்போ எப்படி லாங்குவேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை கொடுத்துட்டு மைக்கேல் வெளியே போயிடுறாரு. அப்போது நம்ம ஆகாஷே பார்த்தீங்கன்னா அதில் புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சு தானே சுட்டிங்க அப்படிங்கும்போது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மைக்கேல் சொல்ல, நம்ம ஆகாஷேக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஆகாஷே அப்படின்ற கதாபாத்திரத்தை பாருங்களேன், போலீஸ்கார மாதிரியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஆட்டோக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஆகாஷே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் வருது, எனக்கு தெரிஞ்சு அவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, அங்கேயே எல்லா ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க, டக்குன்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ தான் பேசுறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆகாஷே கேட்கிறாரு. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர், கிறிஸ்மஸ் கார்னிவால் நடக்குது இல்லையா, அங்கே வச்சு தான் சாவடிக்க போகிறேன், முடிஞ்சால் வந்து தடுத்துக்கோங்க, ஹாப்பி சாலிஸ்டர் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ எங்கேருந்து ஃபோன் பேசினாரு அப்படின்ற அந்த ஒரு லொக்கேஷனும் தெரிஞ்சிருச்சு. அது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொலை செய்ய போகிறேன்னு சொன்னார் அந்த இடத்துல தான். இப்போ போலீஸ் எல்லோருமே அங்கே போகிறாங்க, ஆல்ரெடி அங்கே செலிப்ரேஷனுக்கு பாதுகாப்புக்காக போலீஸ் அங்கே இருக்கிறாங்க. அதில் யாரை கொலை செய்ய போகிறாரு என்ன ஒன்றுமே வந்து புரியல. போலீஸ்காரங்க அங்கே போயிட்டு சந்தேகத்துக்கிடமாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி அவர் கொலை செய்யணும்னு நினச்ச அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஃபில்டர் பண்ணி தனியாக கூட்டு போயிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்ச வர அந்த போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் நம்மளை கொன்றுவான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, எனக்கு ஃபேமிலி இருக்குது என்னை விட்டுரு அப்படின்னு. அப்போ எனக்கு இல்லையா ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ட்ரக்கை அவருடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி சாவடிச்சுட்டு கிறிஸ்மஸ் தாத்தாங்கெல்லாம் போயிட்டுருக்கிறாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஹீரோ அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய மாஸ்கை போட்டு அப்படியே கலந்துடுறாரு. அந்த க்ரௌடில் நம்ம ஆகாஷ்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்துலேயே தான் நம்ம ஹீரோ கிராஸ் ஆகிறாரு. ஆனால் ஆகாஷே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர்னால கண்டுபிடிக்க முடியல. அங்கே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக், நம்ம ஹீரோ கோவாலேருந்து பிளானிங்கே எல்லாமே எங்கேயோ போகிறான்னு சொன்னார் இல்லையா, ஆனால் போக மாட்டார், சாரா பின்னாடியே வந்துடுவார். அப்போ சாரா வந்து கேட்குறாங்க, எங்கேயோ போகிறேன்னு சொன்ன போலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உன் கையில் தான் இந்த நாட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு நாட்டை அவளுக்கு இருக்குது, ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இந்த ஹில் ஸ்டேஷன் கிட்ட போகிறாங்க. ஒரு பெரிய இடம், அங்கேருந்து கீழே பார்த்தா ஒரு பெரிய கடல் இருக்குது, இங்கேருந்து குதிச்சா என்ன ஆகிறது அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுவார். பயமாக இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். டக்குன்னு ஹீரோயின் வா குதிக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே குதிச்சு
அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தேன்னா பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான், ஃபேஸ் பண்ணனா உன் மனசுல இருக்கக்கூடிய பயம் எல்லாம் போயிடும், இனி இதை பார்த்து நீ பயப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்கிறாங்க. இன்ஸ்டா ஐடி சொல்லு அப்படிங்கும் போது, நான் இன்ஸ்டால இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஃபேஸ்புக்ல அப்படின்னு கேட்டா அதுலயும் இல்லன்னு சொல்லிடுறாங்க. வேற இதுல தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கிறேன், இதுதான் ரியாலிட்டி, நான் ரியாலிட்டியில இருக்கும்போது அங்க எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஜெஸி இருக்காங்க இல்லையா, அவங்க ஓவர் டோஸ் போதை பொருளை எடுத்து துட்டிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ஆன்டி டோஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா ஜெஸியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்போனுடைய பாய் ஃப்ரெண்ட் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் ஜெஸியோட பேட் பாஸ்டியே சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டை நம்பி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க, ஆனா இங்க வந்து பணம் எல்லாத்தையுமே இழந்து போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம போதை பொருளுக்கு அடிமையாகி இவங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறிக்கு போயிடுச்சு. இப்ப எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெஸி சொல்றாங்க. யார் இல்லைன்னு எதுக்கு ஃபீல் பண்றேன், நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் சொல்றாங்க. ஜெஸியோட வாழ்க்கையை இவங்க கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில இவங்க எனத்தை மிஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை நோட் பண்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பீச்ல படுத்துட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உன்னோட வாழ்க்கையில இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னோட அம்மா அப்பா நான் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணணும், என்னோட அப்பா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாரு, அது எக்ஸ்பென்சிவான கிஃப்டா இல்லைனா கூட அதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், அது எனக்கு போதும், அதைத்தான் நான் வாழ்க்கையில மிஸ் பண்றேன் அப்படிங்கும்போது சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம, அதாவது பூட்டப்பட்ட வீட்டுக்கிட்ட போய் புல்லட்டை நிப்பாட்டுறாரு. யாரு வீடு அப்படின்னு கேட்டா, அட வா அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள போய் லைட் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேர் பண்ணிக்கிட்டு நம்ம இங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு ஹீரோ. அதுல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்லயே இருப்பாங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ரெண்டாவது ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய டெத்துக்கு பின்னாடியும் ஒரு ட்ரக் தான் இருக்கு, அந்த ட்ரக் ஓவர் டோஸ் ஆனதுனால தான் இறந்து போயிருக்கிறாருன்னு தெரியுது. சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்னு ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இவருக்கு எதிரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நபரை இவர் வாண்டடா வந்து ஜெயிலுக்கு அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த நபருடைய போட்டோ காட்டுறாங்க. அந்த நபர் ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்ட்டு, அது நம்ம ஹீரோடைய போட்டோ தான். அப்போ கரெக்டாக இந்த மைக்கிளுக்கும் பிரஸுக்காரங்களுக்கும் சண்டை வந்துடுது. இந்த ஆகாஷ்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் போய் எல்லாம் தடுத்து நிப்பாட்டி மைக்கிள் கிட்ட, நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற, நீ வீட்டுக்கு போ, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது, இல்லை நான் நல்ல மனுஷன்தான், ஆனால் என்னமோ தெரியல ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் டிப்ரெஷனில் இருக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ யாரை எங்கே வச்சு கொலை செய்ய போகிறாரு அப்படின்ற தகவல் கிடச்சிருச்சு. ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சாவடிக்க போகிறாரு அப்படின்ட்டு உடனடியாக ஆகாஷேவும் அவங்களுடைய டீமும் அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட தகவலை கொடுத்துட்டாங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய எதிரி தான் நம்ம ஹீரோ அப்படின்ற அந்த ஃபோட்டோவை ஆகாஷே பார்த்துட்டாரு. ஸோ இவன் வந்தானா பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் தயாராக இருக்கும்போது, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு மைக்கேல் கிளம்பியிருப்பார். போகிற வழியில் இந்த டேட்டோ போட்ட பொண்ணு, அந்த நைஜீரியன் மேன் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, டேட்டோ போட்ட பொண்ணு ஜெஸின்ற பொண்ணு தான் என்கிட்ட ட்ரக் வாங்குச்சுன்னு. அப்போ ஜெஸியை பார்க்க இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு, அந்த பொண்ணு எங்கே போகுது அப்படின்ட்டு. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோ லைட்டை கட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு போட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறாரு. ஜெஸியை ஃபாலோ பண்ணிட்டு ஜெஸி இருக்கிற இடத்துக்கு இந்த மைக்கேல் வந்துட்டாரு. யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா ஜெஸி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு கெரோசின் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய வால்லெல்லாம் ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மைக்கேல் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் கதவை திறக்கவே இல்லை. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கதவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மூணாவது கொலையை பண்ணிட்டு தப்பிக்கும் போது கரெக்டாக ஆகாஷே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஆகாஷேன்ற போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் இந்த ஜெஸியோட வீட்டு கதவை உடைக்கிறதுக்கு மைக்கேல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கதவை உடச்சி உள்ளே வந்து பார்க்கும்போது தான் இந்த மைக்கேலுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. யார் யாரை எப்படியெல்லாம் கொலை போகிறாங்க அப்படின்ற ஒரு மொத்த டைகிராமும் அங்கே இருக்கக்கூடிய வாலில் இருக்குது. அந்த வாலில் தான் பார்த்தீங்கன்னா ஜெஸி கெரோசினை ஊற்றி பற்ற வச்சு விட்ருக்காங்க. அது பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, மேக்ஸிமம் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. உடனடியாக இந்த மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாரு, இந்த இடத்துல எவிடன்ஸ் இருந்தது ஆனால் எல்லாமே எரிஞ்சு போச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணால் ஆகாஷே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கும் நம்ம ஹீரோக்கும் அந்த பேஸ் மட்டமில் சண்டை. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகாஷே கன் எடுத்து ஒரு போடு போட்டுடலாம் அப்படின்னு நீட்டுறாரு. அப்போ அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்திலேருந்து மக்கள் எல்லோருமே வெளியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆகாஷே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ எங்கேயுமே எஸ்கேப் ஆகலை, அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு சில கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. 10:45 ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக், நம்ம ஹீரோவும் சாராவும் சேர்ந்து பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரா பார்ட்டியில் என்ஜாய் பண்ணாமல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பா கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கு. அப்பா பார்ட்டியெல்லாம் நான் அட்டன் பண்ணுறேனே, ப்ளீஸ் என்னுடைய ஃப்ரீடமை எனக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய அப்பா வேற யாரும் இல்லைங்க, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஆகாஷின்ற போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் வந்து அந்த பொண்ணுடைய அப்பா. நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு லொக்கேஷனை சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுது. இந்த நேரத்தில் ஆகாஷின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு தகவல் வருது, ஒரு குறிப்பிட்ட ட்ரக் டீலர் இந்த ஒரு பார்ட்டியில் தான் இருக்கிறான்ட்டு. அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பார்ட்டிக்கு வராங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நீ ஃபீல் பண்ணாதான், மேனேஜ் பண்ணிக்கலாம், இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, வா போய் சாப்பிடலான்னு எழுந்திருக்கும் போது
வந்து கரெக்டாக இந்த போலீஸுக்கு பயந்து அந்த ட்ரக் டீலர் ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சிட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா கொன்றுவான்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ தயவு செஞ்சு ஷூட் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவன் தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த போலீஸ்காரங்க ஷூட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆகாஷே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருடைய பொண்ணு குண்டடிப்பட்டு இறந்து போகிறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த ஒரு சம்பவத்தினால அப்செட் ஆகிறாங்க. அப்போயே ஹீரோ கேட்குறாரு, உன்னோட டிசிஷன் இதுதானா, குழந்தைய பெற்றுக்கு தான் போறியா அப்படின்னு கேட்டால், எஸ், எனக்கு என்னுடைய குழந்தைய கொல்லணும்னு மனசு வர மாட்டேது, குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன், சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழணும் அப்படின்னு தான் ஹீரோ நினைக்கிறாரு. யாரை டிபெண்ட் பண்ணியும் நம்ம இருக்கக்கூடாது, நம்மளை டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவருக்கு இதில் விருப்பம் இல்லை, அப்செட்டாகவே இருக்கிறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, அவர் பாட்டு கிளம்பி ஊருக்கு வந்துடுறாருங்க. ஊருக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது அவர் ஃப்ரெண்டு பலாறு நான் புட்டி இவ்வளோனால் எங்கடா போனேன் அப்படின்னு ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கிறேன், அடி வாங்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதுக்கு அவ கூட இருக்கிற, டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிட வேண்டியது தானே அப்படிங்கும்போது, அப்போ தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் ஒரு கட்டடத்தை காசு கொடுத்து வேலைக்கு வாங்கினேன்டா, அதை என்னுடைய மனைவி வீடாக மாற்றினா, எனக்கு இதை விட வேறு என்ன வேணும், எனக்கு இது போதும், இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, வா உன்னை கூப்பிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அப்போ தான் ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு, ஒரு ஆணோட லைஃப்பை பெண் தான் கம்ப்ளீட் பண்ணுறா, அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடுறாரு. சாரா எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஜெஸியை பார்க்க போயிருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெஸியோட வீட்டை கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, எந்த சத்தமே இல்லை. அங்கேருந்து நகர்ந்து போகலாம் அப்படின்னு நகர்ந்து போகும்போது உள்ளே ஏதோ ஒன்று உடையிற சத்தம் கேட்குது, சம்திங் ராங் அப்படின்ட்டு ஹீரோ அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க, இன்ட்ரோகேஷன் ரூம்லேயும் உட்கார வைக்கிறாங்க. ஹீரோவை இன்ட்ரோகேட் பண்ணி சாவடிக்கிறதுக்கு ஆகாஷன்ற போலீஸ் ஆஃபீஸர் துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. கொலை நடந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, சிசிடிவி ஆதாரம் கிடையாது, இவன் தான் கில்லர் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. அதனால் இவனை சும்மாலாம் கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டினாலும் இந்த கேஸ் நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆகாஷேன்ற போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட மகளோட இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் சாதுவான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரக்கடான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவை இன்ட்ரோகேட் பண்ணுறதுக்காக மைக்கேல் தான் வராரு. அப்போது சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு ஜெஸி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு போறா. அந்த ஜெஸியை பார்த்து பின்னாடி இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் டீப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவன் தான் ஆம்பளை, சாட்டிஸ்ஃபை பண்ணாதவன் ஆம்பளை இல்லை அப்படின்ற மாதிரி டாப்பிக்கில் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எல்லோருமே மைக்கேலோடைய ஃப்ரெண்டு தான். அப்போ மைக்கேல் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. கதை மைக்கேல் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நடக்குது. அப்போ மைக்கேலோடைய மனைவியாக வரப்போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்கேல் கிட்ட ஃபிசிக்கல் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் மைக்கேலுக்கு மனைவி கிட்ட எதுவுமே தோணாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணுவார். சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மைக்கேல் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சொல்லும். அப்போ தான் மைக்கேல் சொல்லுவார், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது, சரி ஓகே கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு மைக்கேல் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடும். மைக்கேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்கும்போது அவருக்கு எந்த ஒரு உணர்வுமே தோண்ட மாட்டேது. அதாவது இந்த பொண்ணுன்னு இல்லை, எந்த பொண்ணுக்கிட்டையுமே தோண மாட்டேது, இவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க ஜிம்மில் பேசினதெல்லாம் இவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே இந்த ஜெஸிக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய ஆண்மையை சோதிச்சிட வேண்டியது தான் அப்படின்ட்டு அந்த ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே அட்ரஸ் கேட்டு இப்போ ஜெஸியோட வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி உட்காந்துட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜெஸி வீட்டுக்கு வெளியே வந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஜெஸியோட வீட்டுக்கு வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோன் ஒரு செகண்ட் மைக்கேலை பார்த்து பயந்துடுறாங்க, யார் நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது மைக்கேல் பணத்தை எடுத்து வச்சு உன்னால் எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படிங்கும்போது ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ நினைக்கிற பொண்ணெல்லாம் நான் கிடையாது, பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல இந்த மைக்கேல் அமைதியாக எழுந்து கிளம்பிடுறாரு. ஒரு பொண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதவன்லாம் ஆம்பளையா அப்படின்னு கேட்க டக்குன்னு மைக்கேல் பார்த்தீங்கன்னா திரும்பி டோரை லாக் பண்ணி என்னை ஆம்பளையான்னு கேட்பையா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு பலாத்காரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மைக்கேலுக்கு எதுவுமே தோணாதுங்க, போய் ஓரமாக உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவார். எனக்கு ஏன் இது தோண மாட்டேது, எனக்கு ஆண்மையே கிடையாதா, என்னை யாரும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணேன், போலீஸை பார்த்தா எல்லோருமே பயப்படுவாங்க, அப்போ நான் ஆண் இல்லை அப்படின்னு யாரும் என்ன கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்டால், ஆண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேயா, எனக்கு அப்போ உண்மையிலேயே ஆண்மை இல்லையா, ஆண்மை இருக்கான்னு சோதிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோனை ரேப் அட்டம் பண்ணுறதுக்காக வரும்போது ஹீரோ வந்து கதவை தட்டிக்கிட்டு இருப்பார். ஜெஸி நான் சாராவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு அவர் நகர்ந்து போக ஆரம்பிச்சிருவார். அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டை தட்டி விட அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ கதவை உடச்சிட்டு வந்து இந்த மைக்கேல் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் இந்த மைக்கேலோட தலையில் அடித்து உடச்சிடுறாரு. போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உடனடியாக தகவலை கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க, மைக்கேலோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க. அவங்கக்கிட்ட வந்து தப்பு எங்கள் மேலே கிடையாது, அவர் தான் தவறாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி எதுனாலும் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு ஸ்டேஷனை கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே ஹீரோ ஹீரோயின்ட்ட சாரி என்னை மன்னிச்சிரு,
வந்துட்டு இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய கையை எடுத்து வயிற்றில் வச்சு இனிமேல் எங்களை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. டக்குன்னு வண்டி நிப்பாட்டப்படுது, வண்டியிலிருந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த இடம் எதுக்காக இங்கே இறக்கி விட்டுறீங்க அப்படிங்கும் போது இந்த மைக்கேலும் பார்த்தீங்கன்னா மைக்கேலோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு சரமாரியாக அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்டா போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, நீ உயிரோடு இருந்தால் தானே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக அடிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையை அழிச்சிடணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸோடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அந்த இடத்துலேயே இவங்க கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ட்ரக் ஓவர் டோஸை நம்ம ஹீரோனுக்கு கொடுத்து பிரிட்ஜிலிருந்து கீழே தள்ளி விட்டுறலாம் அப்படின்றது தான் பிளானு. அப்போ நம்ம ஹீரோனுடைய கழுத்தில் குத்தலான வரும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்துக்கிட்டு இருக்கேன், என்னை உயிரோட விட்டுரு அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த மைக்கேல் பார்த்தீங்கன்னா கழுத்தில் குத்தி அப்படியே வந்து அந்த ஒரு பிரிட்ஜிலேருந்து கீழே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. கதறி அழுதுகிட்டு இருப்பார் ஹாப்பி சாலிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவார் இந்த மைக்கேல். இவெல்லாம் வந்து என்ன பண்ணிட போகிறான் அப்படின்ட்டு இந்த ஒரு கேப்பில் இந்த மைக்கேலுக்கு திருமணம் ஆயிரும். ஸ்டார்டிங் சீனில் 5 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, குழந்தை பிறக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ஆண்மை இல்லைன்னு நினச்சிட்டு பொண்டாட்டியை தொடரதே கிடையாது, நைட்டு வீட்லேயே இருக்கிறது கிடையாது. இப்போ இன்ட்ரோகேஷன் ரூமில் வச்சு அடிஷ்னலாக நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்தை இந்த மைக்கேல் சொல்கிறாரு. ஜெஸியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பிளான் போட்ட இடத்துக்கு மைக்கேல் போனார் இல்லையா, அந்த இடத்துல ஜெஸி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் எரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மைக்கேல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆண்மையை சோதிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஜெஸியை பாலியல் வன்கொடுமை பண்ணி சாவடிச்சு அந்த நெருப்பில் தூக்கி போட்டு எரிச்சிருப்பார். எனக்கு ஆண்மை இருக்குது அப்படின்றதே ஜெஸி மூலமாக தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி மைக்கேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நான் முதல் தொட்ட பொண்ணு உன்னோடைய மனைவி தாண்டா அப்படின்னு எகத்தாளமாக நம்ம ஹீரோ கிட்ட பேச ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அந்த சேரை ஒட்டச்சு இந்த மைக்கேலை போட்டு அடிக்கும் போது நான் இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸை அடித்தான் அப்படின்ற ஒரு குற்றத்துக்காக நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா, அந்த அட்வான்டேஜாக பயன்படுத்தி உள்ளே வைக்கிறாங்க. இப்போ வெளியே வந்து இந்த ஆகாஷ்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அந்த பையன் உனக்கு தான், அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கும் போது எனக்கு ஸ்டேஷனில் வச்சு பண்ணணும்னு ஆசையில்லை, வெளியே கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது எங்கேயோ கூப்பிட்டு போங்க, அவனை முடிச்சிருங்க ஹாப்பி சாலிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவர் கிளம்பிடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷோட மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போது ஹாப்பி சாலிஸ்டர்னு தான் சொன்னான், இப்போ மைக்கேலும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி சாலிஸ்டர்னு சொல்கிறாரு, ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆகாஷோடைய பொண்ணு வீடியோ அமைச்சிருப்பாங்க இல்லையா கடைசியாக, அந்த வீடியோ ஃபுட்டேஜை டிப்ரெஷனோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆகாஷோடைய பொண்ணுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆகாஷா யோசிக்கிறாரு. இந்தாலும் எதுக்கு சாலிஸ்டர்னு சொன்னா அப்படின்னு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சாலிஸ்டர்னா என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு வகையான விஷ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ மைக்கேலை காட்டுறாங்க. மைக்கேல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மைக்கேலோடைய மனைவி லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும், என்னுடைய வாழ்க்கையில் இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்கிறாரு. சார்ல்ஸ் தானே, நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சாட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க அப்படின்ற எல்லா ரெக்கார்டும் எனக்கு தெரியும், உன்னுடைய வாட்ஸ்அப்பில் சில டேர்ட்டி ஸ்டஃப் எல்லாம் கூட பார்த்தேன், அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க, நீ போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போய் டோரை லாக் பண்ணிடுறாருங்க. ஸோ மனைவியை வெளியே விடலை. இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா மனைவியை கொல்ல போகிறாரு. எப்படி அப்படின்னா சார்ல்ஸ் அப்படின்ற ஒரு நபர் இங்கே வந்த மாதிரியும் இவங்களுக்குள்ள சண்டை நடந்த மாதிரியும் அந்த சண்டையில் என்னுடைய மனைவியை சார்ல்ஸ் கொலை மனசுல பெயின் இருக்கோ அவன்தான் ரூல்ஸை பிரேக் பண்ணுவான், அதனால தான் உங்களை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டோட எல்லாம் முடிஞ்சிடும் சார், ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் பேலன்ஸ் இருக்கிறாரு, அது யார் தெரியுமா, மைக்கேல் அப்படின்னு சொல்ல மைக்கேலா நீ இங்கே இருக்கும்போது அவனை யாரா கொலை செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கரெக்டாக மைக்கேல் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவியை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் மைக்கேலோட கழுத்தில் யாரோ ஒரு பொண்ணு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் விழுந்ததுக்கப்புறம் இவர் அப்படியே ட்ரிப்பாக ஆரம்பிக்கிறாரு. திரும்பி பார்த்தா அங்கே நின்றுட்டுருக்கிறது நம்ம ஹீரோயின் தாங்க. நம்ம ஹீரோயின் சாகவெல்லாம் இல்லை, உயிரோடு தான் இருந்திருக்கிறாங்க. எப்படி உயிரோடு இருந்தாங்க, அவ்வளோ பெரிய பிரிட்ஜிலிருந்து கீழே விழுந்தாங்களே, அதுவும் ஓவர் டோஸ் இன்ஜெக்ஷனோட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெஸி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பிரிட்ஜுக்கு கீழே விழும்போது அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு நம்ம ஹீரோயினை ரெஸ்க்யூ பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ஆன்டிடோஸ்லாம் கொடுத்து காப்பாற்றிருப்பாங்க. அப்புறம் ஜெயிலில் போயிட்டு சாரா பார்த்திங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை கொடுப்பாங்க, அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அதே கிறிஸ்மஸ் நாளுக்கு முன்னாடி நாள் யார் யாரெல்லாம் இவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அவங்க எல்லோருமே வந்து ஒரே நாளில் டார்கெட் பண்ணி கொலை செய்யணும் அப்படின்னு இவங்க பிளானை போட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் 3 போலீஸ் ஆஃபீஸரை கொலை செஞ்சார் இல்லையா,
இல்லையா? அப்போது நம்ம ஹீரோனும் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக 11:59 இந்த மைக்கிளும் கொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கு தகவல் வருது, சார் இவன் கில்லர் கிடையாது, வேற எவனோ தான் கில்லர், இவனை விட்டுட்டு வாங்க சார் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுச்சுவேஷனில் இந்த ஆகாஷா நம்ம ஹீரோவை அப்படியே பார்க்குறாரு. நம்ம ஹீரோ எதிர்பார்த்தது இதுதான், ஆகாஷாவுடைய கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு கொலை நடக்குது அப்படின்னா கில்லர் இவன் கிடையாது அப்படின்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க இல்லையா, நம்ம ஹீரோவும் சுதந்திரமாக வெளியே வந்துருவார். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் இந்த மைக்கிளோடைய மனைவி கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது என்ன சார் பண்ணலாம், எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படிங்கும்போது நோ ஸ்டேட்மெண்ட் நோ எவிடன்ஸ்னு போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இனிமேல் கொலைகள் நடக்காது அப்படின்னு ஆகாஷாக்கு தெரியும், நம்ம ஹீரோ தான் அந்த கொலை பண்ணாரு, எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு தெரியும். அப்படியே விட்டுறாரு. நம்ம ஹீரோ ஹீரோன்னு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுன்னா சரண் என்டர்டைன்மெண்ட்னு போடுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.